வணக்கம் நான் ஆர்ஜே சக்தி இன்றைக்கி நம்ம ஒரு குறு நாவல் வாசிக்க போறோம் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதினது நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் அவர் எழுதியிருந்தாலும் கூட நாவல்னு வரும்பொழுது அவருடைய இந்த ரெண்டு கேரக்டர் நம்மளால மறக்கவே முடியாது கணேஷ் வசந்த் அவங்க ரெண்டு பேரும் துப்பறியக்கூடிய மீண்டும் ஒரு குற்றம் கதையை தான் இன்றைக்கி நம்ம வாசிக்க போறோம் கதைக்குள்ளே போறதுக்கு முன்னாடி தினமும் அழகிய தமிழ் கதைகள் கேட்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தியாயம் ஒன்று வசந்த் கலர் டிவியை திருகிக் கொண்டிருந்தான் திக்கென்று நீல சதுரத்தின் மேல் ஒரு சைனாக்காரி குட்டிக்கரணம் அடித்தாள் இதப்பார் என்றான் பெட்டியின் முன் குந்தி உட்கார்ந்து கொண்டு ஒரு கேம்பு கோலாவை கொண்டே கமான் சென் யாங் யாங் என்று உற்சாகப்படுத்தினான் அருகில் செக்ஷன் எயிட்டி ஃபைவ் இந்தியன் பீனல் கோடில் ஆழ்ந்திருந்த கணேஷ் நிமிர்ந்து எங்கடா பிடிச்ச இந்த போட்டிய என்றான் அது வந்து பாஸ் ஏஷியாடுக்காக ஓசி நம்ம ஃப்ரெண்டு காமினி கொடுத்தா அவளுக்கு டிவி தேவையில்லையா அவகிட்ட ரெண்டு இருக்கே அதனால சும்மா பொம்மை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த சைனாக்காரி எப்படி ரப்பரில் வில்லாட்ட வளையரா பார்த்தீங்களா யாரையாவது காதலிக்கலாம்னா சப்ப மூக்கு ஒன்றும் அடையாளமே புரிய மாட்டேங்குது அப்போது அந்த சீனல் ஓடி வந்து எம்பி மூன்று குட்டிக்கரணம் அடித்து செங்குத்தாக நின்று கையை தூக்கி சிரித்தாள் பாஸ் பார்க்குற நமக்கே சுழுக்கிக்கும் போல இருக்கு எப்படித்தான் இந்த சைனாக்காரங்க மரப்பாச்சி மரப்பாச்சியாக அற்புதங்களை சிருஷ்டிச்சு அனுப்பி வைக்கிறாங்களோ தெரியலை பெய்ஜிங்க்கு பக்கத்தில் ஏதாவது ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்களோ என்னவோ இதை பார்த்தியா வசந்த் செக்ஷன் எயிட்டி ஃபைவ் என்ன சொல்லுது ஒருவன் போது தான் செய்யும் காரியத்தின் இயற்கை அறியாத நிலையில் செய்த குற்றம் குற்றம் அல்ல நம்ம துறை குடிச்சிட்டு தானே செய்தான் அந்த காரியத்தை அந்த பெண்ண பாஸ் பூராம் படிங்க ப்ரொவைடட்னு போட்டு அதுக்கு ஒரு வால் இருக்கும் பாருங்கள் அதாவது அவனை மயக்கமுறை செய்த பொருள் அவனை அறியாமல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் துரை சொந்தமாக குடிச்சிட்டு செய்தால் அது ஜட்ஜும் ஒப்புக்க மாட்டாங்க துரை கேஸ் இப்போ வராது தலையை தின்னாதீங்க எல்லா ஜட்ஜும் ஏ பார்த்துட்ருப்பாங்க பேசாமல் வாங்க பொட்டிக்கு முன்னால் இந்தியாவில் கலர் ட்ரான்ஸ்மிஷன் என்ன அருமையாக பண்ணுறாங்க பாருங்கள் நாம் ஒரு பொட்டி வாங்கலாமா ஏஷியாட் முடிஞ்சப்புறம் முடிஞ்சப்பறம் ஒடிசி நடனம்னு வயசான பாட்டிங்க ஆடிட்டு பார்த்துட்ருக்கணும் நைன் பாயிண்ட் நைன் பாஸ் என்ன ஃபென்டாஸ்டிக் எக்ஸசைஸ் பாருங்கள் நீ இப்போ அதை மூடி வைக்க போறியா இல்லையா எதுக்கு இன்னைக்கு கோர்ட் உண்டு தெரியும்ல துற கேஸ் இன்றைக்கி வராது வெட்டு வைக்கிறீங்களா சொல்ல முடியாது செக்ஷன் எயிட்டி ஃபைவை தவிர என்ன டிஃபென்ஸ் இருக்குது நமக்கு அஜ்மீர் சிங் வர்சஸ் ஸ்டேட் பஞ்சாபில் ரிவ்யூ த்ரீ தேர்ட்டியை பாருங்கள் எப்படான் ஞாபகம் இருக்கு உனக்கு என்றான் கணேஷ் ஆச்சரியத்துடன் பத்து நிமிஷம் முன்னாடி தான் பார்த்துட்டு இருந்தேன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்ச நாளை தொந்தரவு பண்ணாதீங்க வாம்மா கியூக்வான்மென் நீ எப்படி குதிக்கிற பார்க்கலாம் என்ன சிரிக்கிற என்று திரையில் இருந்த சீன பெண்ணுடன் பேசத் தொடங்கினான் பாஸ் பெண்கள் வாலிபால் இறுதி ஆட்டம் வர என்ன தொந்தரவு செய்யாதீங்க புதுசாக கேஸ் எதுவும் எடுத்துக்காதீங்க அப்போது டெலிஃபோன் மணி அடித்தது கொஞ்சம் சவுண்டை குற வசந்த் என்று சொல்லி கணேஷ் அதை எடுத்தான் ஹலோ கணேஷ் இருக்காரா கணேஷ் தான் பேசுகிறேன் நீங்கள் யார் பேசுகிறது என் பேர் சிவப்பிரகாசம் எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜிங் டைரக்டர் கேள்விப்பட்டிருக்கியா இல்லை சொல்லுங்க கேள்விப்பட்டிருக்கியா என்பதில் உள்ள மரியாதை குறைவை கவனித்தான் உன் உதவி எனக்கு வேணும் ஏய் வசந்த் கொரடா என்னது இங்கே என் அசிஸ்டண்ட்டை சொல்கிறேன் சார் சொல்லுங்கள் என்ன மாதிரி உதவி இங்கே வாயே சொல்கிறேன் இங்கேன்னா எங்கே என் வீட்டுக்கு நுங்கம்பாக்கத்தில் ரயில்வே குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் கோத்தாரி ரோடு இருக்கும்ல அங்கே நிம்மதியின்னு ஒரு வீடு இருக்குது சரி சார் சாயங்காலம் வரேன் சாயங்காலமா இப்ப வர முடியாதா முடியாது சார் கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளார ஒரு முறை வந்துட்டு போயேன் வசந்த் மூடுங்க பாஸ் எத்தனை நேரம் என்றான் மறுமுனை சற்று தயங்குவது போல இருந்தது சாயங்காலம் வரேன் சார் என்று வைக்க இருந்தவனை ஹலோ ப்ளீஸ் வைக்காது கணேஷ் என்று அந்த குரல் கெஞ்சியது நான் உன்னை உடனே பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதுதான் வரேன்னு சொன்னேனே இதை பாருப்பா டெலிஃபோனில் சொல்ல வேணான்னு பார்த்தேன் சொல்லித்தான் ஆகணும் போல இருக்கு என்னை கொலை செய்கிறதுக்கு சதி நடந்துகிட்ருக்கு வசந்த் சபாஷ் என்று கைத்தட்டினான் என்ன சொன்னீங்க கொலை ஆமாம் சதி நடந்துட்டுருக்கு வசந்த் டிவியை மறந்து நிமிர்ந்தான் எப்படி சொல்கிறீங்க நேராக வந்தால் எல்லா விவரமும் சொல்கிறேன் கணேஷ் உன் துணை உன் பாதுகாப்பு எனக்கு தேவையாக இருக்குது உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே வரேன் எப்போ உடனே இப்போ என்ன மணி பத்தரை பதினோரு மணிக்குள்ளார உன்னை எதிர்பார்க்கலாமா சரி என்று டெலிஃபோனை வைத்தான் வசந்த் இதற்குள் அவன் அருகில் வந்து நின்றான் என்ன பாஸ் வெள்ளிக்கிழமையும் கொலை கொலகிலான்னு பேசிட்டு யார் அது சிவபிரகாசம்மா எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் எம்டி தெரியும் கொஞ்சம் பெரிய புள்ளி தான் என்னம்மா ஏதாவது கொலகில போகிறாரா இல்லை அவரை கொலை பண்ண திட்டம் இருக்குதான் பணக்காரங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு புறாணையாக இருக்கும் இல்லை வசந்த் அந்த ஆள் குரலில் அவசரமும் ஒரு கெஞ்சலும் இருந்தது போய்தான் பார்த்துடலாமே நான் எதுக்கு ஏஷாட் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவர் வீட்டில் டிவி இருக்கும் வா வசந்த் முணங்கி கொண்டே காரை எடுத்தான் காற்று கம்மியாக இருக்குது அடிச்சுட்டு போயிடலாமா சரி சீக்கிரம் என்றான் பெட்ரோல் பங்கில் பையன் குட் மார்னிங் சார் என்றான் வா ராஜா எப்படி இருக்க ராத்திரி என்ன படம் பார்த்த வாத்தியார் படம் சார் படம் பேர் என்ன சார் நம்பியார் கூட ரெண்டு கத்தி வச்சுக்கிட்டு சண்டை போடுறாரே அது அவ்வளோ நீளமாக பேர் எவ்வளோ சார் வைக்கணும் இருபது வயடா போதும் என்றான் கணேஷ் டயரில் காற்று வைத்துவிட்டு அதன் அதன் வாய்மேல் எச்சில் வைத்து லீக் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவனை அனுதாபத்துடன் பார்த்தான் இந்த மாதிரி பெட்ரோல் பங்கு ஆட்டோ பற்றியில் இருக்கிற எல்லா சிறுவர்களையும் யாராவது கணக்கெடுக்கிறாங்களானே தெரியல டே ராஜா விசிலடுறா அவன் நாக்கை கீழ்வுதட்டில் துருத்தி கொண்டு உய் உய் என்று சைனா பஜாரே ஸ்தம்பிக்கும்படி விசிலடித்தான் ஏஷியாட்டில் விசிலடிக்கிறதுக்குன்னு ஒரு போட்டி வைக்கணும் பாஸ் என்றான் வசந்த் அந்த அழுக்கு பையனின் தலையை ஆதூரமாக தடவி தந்து நாலனா கொடுத்தான் அவன் தேவையில்லாமல் வசந்துக்கு ரைட் சொல்ல பின்வாங்கி மெயின் ரோட்டில் சீறினான் அட்ரஸ் என்ன சொன்னாங்க நுங்கம்பாக்கம் கொத்தாரி ரோடு நிம்மதின்னு வீட்டுக்கு பேரான் நம்ம நிம்மதி போக போதுன்னு நினைக்கிறேன் பங்களா மிக அமைதியாக இருந்தது வாசலில் பச்சை வேலி அண்மையில் கிராப் வெட்டி கொண்டிருந்தது ஐம்பதுகளில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் பெரிய வீடு அதிகம் ஆர்கிடெக்சர் பாசாங்குகள் இல்லாமல் பங்களா என்று பார்த்தால் பாமரனும் சொல்லிவிடக்கூடிய அளவுக்கு இருந்தது வாசலில் வட்டமாக இடம் விரயம் பண்ணப்பட்டு அதில் தாமரை சகிதம் ஒரு குளம் இருந்தது ஓரத்தில் ஒரு டென்னிஸ் கோர்ட்டு வேலைக்காரர்களுக்கு தனி வீடுகள் மாமரம் இருட்டு பச்சையில் நிழல் எல்லாம் இருந்தன வசந்த் போர்ட்டிகோவில் காரை நிறுத்த கணேஷ் இறங்கி கொள்ள பாஸ் நான் எதுவும் இருக்குதா பாருங்க என்றான் இல்லை கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிட்டு வா வாசலில் காத்திருந்தார்கள் காலிங் பெல் எதையும் காணும் கனைத்து பார்த்தார்கள் கேட்டிலிருந்து காவல்காரன் வந்தான் சா பூப்பர் பூப்பர்ஹ என்றான் கோன் ஷாயே ஏண்டா இந்திய வச்சுக்கிட்டு உயிரை வாங்குறீங்க அவரை தான் மிஸ்டர் சிவப்பிரகாசம் டேரோ என்று சொல்லிவிட்டு பின்பக்கத்தில் சென்றான் கணேஷும் வசந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தனியே நிற்க வேலைக்கார பெண் வந்து எஜமான இன்னும் எழுந்திருக்கலங்களே என்றாள் பேரென்ன சொர்ணம் சொர்ணோ கொஞ்ச நேரம் முன்னாடி யஜமான் தான் ஃபோன் பண்ணி எங்களை வரவழைச்சிருக்காரு அவருக்கு தகவல் சொல் மாடியில் இருக்கார் நான் போகக்கூடாதுங்களே போகக்கூடியவங்களா யாரையாவது கூப்பிடு செக்ரட்டரி கூட இல்லைங்களே இந்த பாரு எனக்கு யாரையும் தெரியாது பேசாமல் போய் அவர்கிட்ட தகவல் சொல் நாங்கள்லாம் போகக்கூடாதுங்க கோச்சுப்பார் என்னடா இது பேஜாராக போச்சு நாங்கள் போகலாமா மாடிக்கு உங்களை வர சொன்னாருங்களா ஆமாம் ஒரு மணிக்கு முன்னாடி அப்போ போங்க நீங்கள் போனால் ஒரு வேளை கோச்சுக்க மாட்டார் நாங்கள் அங்கே போகவே கூடாதுங்க கண்டிப்பாக சொல்லியிருக்காரு அம்மா யாரும் இல்லையா நான் நேற்று வந்தாங்க கேஸாக இருக்கும் போல இருக்குது வாங்க பாஸ் மேலே போகலாம் நம்மளை ஒருத்தரும் ஹவுஸ் பிரேக்கிங்க்கு அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல வாங்க இடம் கொஞ்சம் ஸ்பூக்கியாக இருக்குது சட்டு புட்டுன்னு வந்த காரியத்தை முடிச்சுட்டு போயிடலாம் ஹலோ மிஸ்டர் சிவப்பிரகாசம் மிஸ்டர் சிவப்பிரகாசம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே நுழைந்தான் கணேஷ் கொஞ்சம் தயங்கினான் அதன் பின் தீர்மானித்தவன் போல சரி என்றான் படிகள் நல்ல தேக்கு மரத்தில் இருந்தன காலடிகளை மழுப்புவதற்கு கார்பெட் போட்டிருந்தாலும் அந்த இடத்து மௌனத்தில் அவர்கள் அடிப்பதிப்பது கேட்கத்தான் கேட்டது மேலே ஏற அந்த மான்தலை செத்த கண்களுடன் அவர்களை நேராக பார்த்தது கதவு சாத்தியிருந்தது உள்ளதான் இருக்காரா என்று கீழே சைகை காட்டி கேட்டான் வசந்த் ஆமாங்க கதவை தட்டி பார்த்தான் கெட்டியான மரக்கதவு உள்ள கேட்டிருக்காது கதவை தள்ளி பார்க்க அது திறந்து கொள்ள உள்ளே சென்றனர் பெரிய ஹால் போல் இருந்தது நடுவே ரத்தன கம்பளம் விரித்து அதன் மேல் மேசை வைத்து அதன் மேல் புத்தகங்கள் இருந்தன நான்கு புறத்திலும் வாசல்கள் தெரிந்தன சுவர்களில் கண்ணாடி அலமாரிகள் அந்த வாசல்கள் நான்கு அறைகளுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக தெரிந்தது ஹாலிலும் யாரும் இல்லை மிஸ்டர் சிவப்பிரகாசம் யாரும் இல்லையா என்னடா அது தூங்குறாரா தெரியலையே இப்போதானே டெலஃபோன் பண்ணினாரு ஹலோ சிவப்பிரகாசம் சார் என்று அதட்டி கூப்பிட்டு பார்த்தான் அப்போது ஒரு அறைக்குள் டெலிஃபோன் மணி அடிக்க தொடங்கியது அந்த ரூம்தான் போல இருக்கு வசந்த் வா இருவரும் அந்த அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார்கள் அந்த அறையும் காலியாக இருந்தது நிறைய சோஃபாக்கள் போடப்பட்டிருந்தன டெலிஃபோன் ஓரத்தில் ஒரு இருக்கையின் அருகில் உயரமான படிப்பு விளக்கின் மடியில் இருந்தது அது இன்னும் தொனத்தனவென்று அடித்துக்கொண்டிருக்க வசந்த் அதை எடுக்கப் போனான் வசந்த் தொடாத ஏம் பாஸ் கீழே பாரு கீழே சிவப்பிரகாசம் கிடந்தார் முன்னெற்றியில் ரத்தம் பிழந்திருந்தது வாய் திறந்திருந்தது ஒரு கை பாதி உயர்ந்திருந்தது வசந்த் உடலுக்கு அருகே சென்று குனிந்து பார்த்தான் போயிட்டார்னு நினைக்கிறேன் ஹலோ மிஸ்டர் சிவப்பிரகாசம் அதானே உங்கள் பேரு திடமான ஆசாமி இல்லை என்பது தெரிந்தது நிறுத்தி வைத்தால் ஐந்து புள்ளி இரண்டு அல்லது ஐந்து புள்ளி மூன்று தான் இருப்பார் பைஜாமா போட்டிருந்தார் அதற்கேற்ப சட்டையும் பட்டை பட்டையாக இருந்தது அதன் பட்டன் திறந்திருந்தது நெற்றி இரத்தம் உறைந்திருந்தது இறந்திருந்தார் வாய் திறந்திருந்தார் கணேஷ் மாட்டிக்கிட்ட வசந்த் என்றான் என்ன பாஸ் அதுக்குள்ளேயே கொலை விழுந்துருச்சு கொஞ்ச நேரம் அவர் கூட பேசிகிட்டு இருப்போம்னு யோசித்தேன் இந்த டெலஃபோன் என்ன செய்கிறது அடிச்சுக்கிட்டே இருக்கே அடிக்கட்டும் பாஸ் போயிடலாம் எங்கே வீட்டுக்கு அல்லது கோர்ட்டுக்கு டோன்ட் பி சில்லி போலீஸ்க்கு தகவல் சொல்லாத நம்ம இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது ஃபோன் நின்று போக நின்று போச்சு ஃபோன் பண்ணிடுறவா கூடாது வேறு ஏதாவது ஃபோனில் இருந்து தான் பண்ணணும் இதில் ப்ரின்ஸ் இருக்கும் இப்போ தான் டெலஃபோன் பண்ணார் எத்தனை மணிக்கு பத்தரை மணி பதினொன்னரை போன ஒரு மணி நேரத்தில் யாரோ வந்து கொலை செஞ்சுட்டு போயிருக்காங்க முன்மண்டையில் அடி பாருங்க ரத்தம் உறைஞ்சிருக்கு வசந்த் நீ வெளியே போய் அருகாமையில் ஏதாவது ஃபோன் இருந்தால் போலீஸுக்கு தகவல் கொடுத்துரு உடனே வர சொல்லிடு அது வரைக்கும் நான் காவல் காத்துட்ருக்கேன் வேலைக்காரர்களுக்கு விவரம் சொல்லணுமா செத்து போகிறதுக்கு இந்தியில் என்ன பாஸ் அவங்க யாருக்கும் நீ சொல்ல வேண்டாம் சீக்கிரமாக போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டு வா அவன் சென்றதும் கணேஷ் அறையை சுற்றிலும் பார்த்தான் விசாலமான அறைதான் சற்று கொண்டு கீழே கிடந்தவற்றை தன் பார்வையிலிருந்து நீக்கி கொண்டான் அவனுக்கு சற்று கலக்கமாக இருந்தது இந்த அதிர்ச்சிக்கு அவன் தயாராக வரவில்லை ஏதோ கூப்பிட்டார் என்ன விஷயம் என்று விசாரிக்கலாம் என்றுதான் வந்தான் மரணம் இத்தனை அருகில் இருக்கும்போது கூப்பிட்டிருக்கிறார் அந்த குரலை ஞாபகப்படுத்தி கொண்டான் பதினோரு மணிக்குள்ள வந்துருவியா கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது பெட்ரோல் பங்குக்கு போய் காற்றடித்து கொண்டதில் டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டதில் வீட்டை கொஞ்சம் தேடினதில் எல்லாம் சேர்ந்து அவர் விதி முந்தி கொண்டு விட்டது என்ன செய்தார் இவர் இந்த மாதிரி முடிவை எய்துவதற்கு யார் இவர் சரியாக ஞாபகமில்லை போலீஸ் வரட்டும் வந்தவுடன் விஷயத்தை சொல்லிவிட்டு கொள்வதுதான் உசிதம் இதில் இறங்க வேண்டாம் போலீஸ் கவலைப்பட்டு கொள்ளட்டும் ஒருவேளை என்னை சந்தேகிப்பார்களோ சேச்சே பத்தரை மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார் சென்ற ஒரு மணி நேரத்தில் யார் யார் வந்தார்கள் என்று விசாரிக்க வேண்டும் விசாரிக்கட்டும் அவர்கள் விசாரிக்கட்டும் இந்த கவலையெல்லாம் நமக்கு எதற்கு போலீஸ் பார்த்து கொள்ளும் அலமாரியில் உள்ள புத்தகங்களை பார்த்தான் அமெரிக்க தலையணை வகை புத்தகங்களாக இருந்தன நடுவே பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் சக்சஷன் கொஞ்சம் உறுத்தியது அலங்கார அலமாரியில் பாரிஸ் நகரத்து ஐஃபில் டவர் பொம்மை நின்று கொண்டிருந்தது அதன் அருகில் ஒரு டேப் டெக் மஞ்சள் துணியில் மூடி வைக்கப்பட்டிருந்தது சில கேசட் டேப்புகள் இருந்தன அவற்றின் முதுகுகளிலிருந்து பக்தி பாடல்கள் என்று தெரிந்தது டெலிஃபோன் மேஜை அருகில் ஒரு காகிதம் பாதி எழுதி முடிக்கப்படாமல் காத்திருந்தது டியர் காந்தா இந்த கேஸில் நான் தலையிடக்கூடாது போலீஸுக்கு அதிகம் கஷ்டம் இருக்காது இறந்த சமயம் சரியாக பத்தரை மணிக்கு மேல் பத்தரைக்கு என்னுடன் பேசியிருக்கிறார் அதன்பின் வந்தவர்கள் யார் யார் என்று தீர விசாரித்தால் கண்டுபிடித்து விடலாம் அவர்களுடைய கைரேகைகள் இருக்கலாம் கொலைதான் இது ஒரு சதியைப் பற்றி சொன்னார் இரண்டு மூன்று பேர் வேலையாக இருக்கலாம் இவரை கொல்வதற்கு ஒரு ஆள் போதும் இப்போது சிவப்பிரகாசத்தை பார்த்தான் மண்டையில் மயிர் சரிந்திருந்தது உயிரற்ற கண்கள் பல்பை பார்த்து கொண்டிருந்தன வாய்க்குள் பல்வரிசை தவறியிருப்பது தெரிந்தது என்ன சொல்ல இருந்தீர்கள் சிவப்பிரகாசம் வேகமான காலடிகள் கேட்டன இங்கே வாங்க மாடியில் என்று வசந்த் குரல் கேட்டது பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது கூட்டிகிட்டே வந்துட்டேன் திஸ் இஸ் இன்ஸ்பெக்டர் பழனிவேல் திஸ் இஸ் கணேஷ் நான் சொல்லலை இன்ஸ்பெக்டர் இளைஞராக இருந்தார் முதலில் உடலை நோக்கி போனார் கீழே பார்த்தார் பைக்குள்ளிருந்து கைக்குட்டையை எடுத்தார் நீங்கள் எப்படிங்க வந்தீங்க இவர் ஃபோன் பண்ணி வரவழைச்சாருங்க நீங்கள் வக்கீல்னு ஆமாம் சார் ஃபோன் எத்தனை மணிக்கு வந்தது பத்தரை இருக்கும் சரியாக பத்திர இருக்குமா ஆமாம் ஃபோனில் பேசுகிற போது இப்போ என்ன மணி பத்தரை பதினோரு மணிக்குள்ளேற வா அப்படின்னு சொன்னார் நீங்கள் எப்போ வந்தீங்க பதினொன்னரை ஆயிடுச்சு ஒரு மணி நேரத்தில் நடந்துருக்கு சந்தேகமே இல்லை ஸ்டேஷன்லேயே ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கிறேன் மிஸ்டர் வசந்த் அதை நீங்கள் சைன் பண்ணிடணும் செய்திட்றேன் சார் வீட்டில் வேறு யாரும் இல்லையா எங்களுக்கே தெரியாதுங்க நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க உண்மையை சொன்னால் நேராக நாங்களாகவே வந்தோம் யாரும் இல்லை திறந்த வீட்டில் நுழைஞ்சோம் ம் வேலைக்காரங்க இருக்காங்களா ஒரு கூர்க்கா ஒரு வேலை செய்கிற பொம்பளையே பார்த்தேன் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை பார்த்து இதை பாருங்க போய் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க என்றார் மிஸ்டர் கணேஷ் நீங்கள் இருங்க போயிடாதீங்க அனுமதி இல்லாமல் எங்கேயும் போகிறதில்ல இடத்த முதல்ல கொஞ்சம் பார்க்கலாம் நீங்கள் எதையும் தொட்டிங்களா இல்லைங்க நீங்கள் வர்றதுக்காக காத்திருந்தேன் பழனிவேல் நிதானமாக சுற்றுமுற்றும் பார்த்தார் கையில் இருந்த நோட்டு புத்தகத்தை பிரித்து ஃபோட்டோக்காரங்க வர வரைக்கும் எதையும் தொடக்கூடாது இவருக்கு என்ன வயசு இருக்குங்கிறீங்க ஐம்பது சொல்லலாம்ல பைஜாமால இருக்காரு தூங்கிட்டு இருந்தாருன்னு அர்த்தமா இல்லைங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரே அதானே பைஜாமாவில் ஃபோன் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம் என்றான் வசந்த் கையில் மோதிரம் பட்டன் திறந்திருக்கு பழனிவேல் மிக நுட்பமாக குறிப்பிடுத்து கொண்டிருந்தார் உடல் விழுந்து கிடக்கும் இடத்தை ஒரு ஸ்கெட்ச் போல வரைந்து கொண்டார் ஃபுட்மார்க் எதுவும் பார்த்தீங்களா கார்பெட்டில் அவ்வளோ தெளிவாக தெரியலங்க ரத்தம் சிந்தி உறைந்திருந்ததை கவனித்தார் கதை அருகில் அழுகை சப்தம் கேட்டது அந்த வேலைக்காரி சொர்ணம் வாயை புடவை தலைப்பால் மூடிக்கொண்டு ஐயோ போயிட்டீங்களே எசமான் என்று குலுங்கி அழுதாள் சாப் கியாவா வா என்று கண்களில் பயத்துடன் காவல்காரன் கேட்டான் இந்த பாரு கூவாத ஆபீசர் கேள்வி கேட்பாரு பதில் சொல்லணும் ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க இந்த ரூமுக்கு வந்ததே இல்லை இவங்க ரெண்டு பேர் தான் வந்தாங்க எசமான் கூப்பிட்டு அனுப்பிச்சாருன்னு கான்ஸ்டபிள் அந்த பொண்ணை அப்புறமா விசாரிக்கலாம் ஏஎஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன் அவங்க வருவாங்க வாசலில் காத்திருங்க என்ன சொல்லி உங்களை வரவழைச்சாரு கணேஷ் சுதார்த்து கொண்டு அவர் ஒரு மாதிரி பயத்தில் இருந்தார் அவரை கொள்ள சதித்திட்டம் ஏதோ இருக்கிறதா சொல்லி என்னை வரவழைச்சாரு ஓஹோ என்ன சதின்னு விவரம் சொன்னாரா பேருக்கு சொல்லலை வீட்டுக்கு வா சொல்கிறேன்னாரு அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தப்போ இறந்துருந்தார் ஆமாம் நிச்சயம் இவரை முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு இல்லைங்க முதலா தடவை இப்போ தான் பார்க்குறோம் இன்ஸ்பெக்டர் கீழே இருந்து சிறிய பித்தானை ஜாக்கிரதையாக எடுத்தார் மேலதிகாரிகள் வந்துவிட அவர் உடனே வாயில் பக்கம் போய் அவர்களை கலக்க சென்றார் வசந்த் கணேஷை பார்த்து பாஸ் கொஞ்சம் இழுபறி எப்போ விடுவாங்க என்றான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட வேண்டியது தான் காந்தா யாரு ஆரம்பிச்சிட்டியா யாராக இருந்தாலும் இதில் நாம் தலையிடுறது இல்லைன்னு தீர்மானிச்சுட்டேன் கேஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்குது பாஸ் சாயங்காலத்துக்குள்ளே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க பாரு என்னவா இருக்கும் ஏதாவது லெகஸி தகராறு இவர் குடும்பத்தை விசாரிச்சா குடும்பமே கிடையாதான் ஏறக்குறைய யார் சொன்னா சொர்ணத்தை விசாரித்தேன் அந்த காந்தா தான் வருவாளாம் தனியாக இருந்திருக்கார் போல இருக்கு சொர்ணம் சொன்னாளா ஆமாம் பாஸ் நல்ல கட்டை இந்த சொர்ணம் அஞ்சலை எல்லாம் விடமாட்டியே எனக்கு என்னவோ கூர்கா மேல சந்தேகமாக இருக்குது ஸ்ரீ கணேஷ் எஸ் ஏசிபி கூப்பிடுறாரு அசிஸ்டென்ட் கமிஷனர் சற்று நேர்த்தியாக மீசை வைத்திருந்தார் கண்களில் புன்சிரிப்பு இருந்தது தோற்றத்தில் கூர்கிக்காரர் போல ஒரு விதமான இராணுவத்தனம் இருந்தது மிஸ்டர் கணேஷ் உங்களை பற்றி ராஜேந்திரன் சொல்லியிருக்காரு இங்கே எப்படி வந்து மாட்டினீங்க தலை விதி சார் இந்த ஆள் பத்தரை மணிக்கு ஃபோன் பண்ணார் ஏதோ கொலை சதி அவசரமாக வந்து பாருங்கன்னாரு வந்தேன் பார்த்தேன் இங்கே வாமா சொன்னோம் ஐயா இவங்க வர்றதுக்கு முன்னால் ஐயாவை பார்க்குறதுக்கு யார் யார் வந்தாங்க குர்காவுக்கு தெரிஞ்சிருக்கும் வாயா எங்க நான் சொல்கிறது கேட்குதா குர்கா கையை காலை ஆட்டிக்கொண்டு பதில் சொன்னான் இவன் என்ன பாஷை பேசுகிறான் ஹிந்தி சார் வசந்த் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா வழக்கம் அணைக்கிறதுக்கு மட்டும் ஹிந்தி தெரியும் பற்றி பந்த் கரோ ஏசிபி சிரித்தர் உங்கள் அசிஸ்டன்ட் ஜோக் அடிக்கிறதுல டெட் பாடியே எழுந்திரிச்சிரும் போல இருக்கே கோமாளி சார் அவன் ஏய் வசந்த் இதை பாரு குர்கா தமிழ்மாலும் தோடா தோடா போடா போடா ஏய்யா யாருக்காவது இந்தி தெரியுமா நம்ம டிசிபிக்கு தெரியும் சார் அவர் டெல்லியில் இருந்திருக்காரு சரி அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்கலாம் காந்தா யாருமா அது வந்துங்க வந்து சும்மா மழுப்பாத ஆள் செத்து கிடக்குறாரு இல்லை சொல் எஜமா அந்த அம்மாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாங்க அந்த அம்மா பார்த்தா கதருவாங்க அப்படியா எங்கே இருக்காங்க தெரியாதுங்க தயக்கத்துடன் சொன்னாள் காலையில் ஐயா எத்தனை மணிக்கு காப்பி சாப்பிடுவார் ஏழு ஏழரைக்கு இறங்கி வந்துடுவாருங்க இன்றைக்கி வந்தாரா இல்லைங்க இறங்கி வரல நீ காபி கொண்டு போய் கொடுக்கலையா இல்லைங்க நாங்கள் யாரும் மேலே போகக்கூடாதுங்க இன்றைக்கி தான் மொதக்கா இந்த மாடியை பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்களேன் பின்ன டீ காப்பியெல்லாம் அவர் கீழே இறங்கி வந்து பெல் பண்ணி கூப்பிடுவாருங்க அப்போ தான் போவோம் தனியாக தான் இருந்தாரா ஆமாங்க சம்சாரம் இறந்து போய் பல வருஷம் ஆயிட்டுதுன்னு பேசிக்கிட்டாங்க உறவுக்காரங்க யாரையும் கூட்டி வச்சிக்கலையா இல்லைங்க எப்போவாவது காந்தாமா வருவாங்க ஐயா மாடியிலேருந்து எழுந்து வரவே இல்லை ஆமாங்க பழனிவேல் காந்தாங்கிறவங்க அட்ரஸ் எப்படியாவது விசாரித்து அவங்கள கூட்டிகிட்டு வரணும் சார் அலமாரியில் ஒரு அட்ரஸ் புக் பார்த்தேன் என்றான் கணேஷ் அதை எடுங்க லேபில் இருந்து அவங்க வந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டோம் அப்புறம் பாடி அனுப்பிச்சிருங்க ஒன்று மட்டும் நிச்சயம் தெரியுது கொலை பத்தரைலேருந்து பதினொன்றரைக்குள்ளே நடந்திருக்கு பழனிவேல் சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேரும் அந்த ஒரு மணி நேரம் எங்கே இருந்தாங்கன்னு உக்கரமாக விசாரிக்கணும் என்ன அப்படியே சார் கணேஷ் என் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு என்னை விட்டுறீங்களா என்றான் இருங்க எங்கே தப்பிச்சுக்கிறீங்க நீங்களே கொலையாளியாக இருக்கலாம் இல்லையா என்று சிரித்தார் வசந்த் உங்களுக்கு காந்தாவை பார்க்குறதுல இஷ்டம் இல்லையா என்ன வயசு அந்த அம்மாளுக்கு அது வந்துங்க பார்த்தா நாற்பது சொல்ல முடியாது பதினஞ்சு பதினாறு வயசில் பொண்ணுங்க வசந்த் நிமிர்ந்தான் பாஸ் சார் ரொம்ப ரொம்ப கேட்குறார் இருந்துட்டு தான் போகலாமே என்றான் கணேஷ் டோன்ட் பி விக்கெட் என்றான் பழனிவேல் அந்த அட்ரஸ் புத்தகத்தை பார்த்து கொண்டு டெலிஃபோன் நம்பர் இருக்குது சார் என்றார் யாருது காந்தா ஃபோன் பண்ணிடுங்க இந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணியாச்சா இல்லைங்க ஒன்று செய்யுங்க ஜீப்புக்கு போய் ரேடியோ மூலம் தகவல் சொல்லிடுங்க ட்ரேஸ் பண்ணி அழைச்சிட்டு வர சொல்லுங்கள் என்ன ஏமா வேறு யார் இவருக்கு உறவுக்காரங்க கிட்டத்த உறவுன்னு யாரும் கிடையாதுங்க ஆனால் நிறைய பேர் வரப்போக கொள்ளுவாங்க ஃபோட்டோக்காரர்கள் வந்ததும் கணேஷ் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து வீட்டு வாசலில் ஃபியேட்காரின் அருகில் வந்து நின்று கொண்டான் என்ன பாஸ் ஏதாவது தியரி உண்டா என்றான் மொத்தமும் பத்தரை பதினொன்றையில் தான் இருக்குது டிசி எல்லாரையும் போட்டு புரட்டிடுவார் பத்தரை மணிக்கு அழிவை யார் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்துருவாரு வசந்த் பறந்து விரிந்திருந்த பங்களாவை பார்த்து சொத்து தான் ஷுர் வாரிசு இல்லாத சொத்து போல என்றான் யோசித்தான் சிகரெட்டை இழுத்தான் அதன் நெருப்பை பார்த்து கொண்டு நான் ஒரு ஆங்கிளில் சொல்கிறேன் காந்தாவை இவர் கல்யாணம் செய்துக்கிட்டு சொத்து அவள் பேரில் எழுதி வைக்கிறதுக்கு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அது உறவுக்காரங்களுக்கு பிடிக்கலை எப்படி காந்தாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே கதை கட்டாத இதோ சந்திக்க தான் போகிறோம் ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்க அதிலிருந்து ஒரு பெண்மணி இறங்குவதை இருவரும் கவனித்தார்கள் அவள் ஸ்லீவில் அணிந்திருந்தாள் தலை பாப் பண்ணப்பட்டு நல்ல நிறமாக இருந்தாள் கண்களை பெரிய கருப்பு கண்ணாடி மறைத்திருந்தது தலைமேல் புடவையை மூடிக்கொண்டு உள்ளே வேகமாக சென்றாள் மெலிய மஞ்சள் நிறத்தில் சில்க் புடவை கட்டியிருந்தாள் என்ன சொல்கிற ஐயா கதிர் அம்மா குதிருன்னு அவர் சைஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பொம்பளை அதை நான் சொல்லலடா அம்மா வருத்தத்தில் இருக்காங்களா சொல்ல முடியாது கருப்பு கண்ணாடி ஓ ஹியர் கம்ஸ் டிசி வாங்க உள்ளே போகலாம் இல்லை நம்ம கூப்பிட்டா போகலாம் இங்கேயே இரு கொஞ்ச நேரத்தில் கணேஷ் எதிர்பார்த்தபடி டிசி அவனை கூப்பிட்டார் உள்ளே சென்றபோது காந்தா ஒரு ஓரத்தில் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருந்தாள் கைப்பையிலிருந்து காகித கைக்குட்டைகளை எடுத்து மூக்கு சிந்தி கொண்டிருந்தாள் டிசி அவளை நீங்கள் இன்றைக்கி காலையில் பத்து மணியிலிருந்து எங்கே இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டார் அவள் நிமிர்ந்து பார்த்து என்னை சந்தேகிக்கிறீங்களா என்றாள் ஆச்சரியத்துடன் நாங்கள் இன்னும் யாரையும் சந்தேகிக்கலை கேள்வி கேட்டுட்ருக்கோம் மௌனமாக இருந்தாள் யோசித்தாள் இவரை நான் கல்யாணம் செய்தி சார் என்றால் திடீரென்று அப்படியா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் டேட்டெல்லாம் கேட்டு வாங்கிட்டோம் அப்படியா இவரை நான் கொன்னதா தான் நினச்சிங்கன்னா அதைப்போல் அபத்தம் இருக்க முடியாது டோன்ட் ஜம்ப் நாங்கள் அந்த மாதிரி எதாவது சொன்னோமா நீங்களே ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்க கேள்வி கேட்குற விதத்தை பார்த்தா அப்படி இருக்குது இவர் உயிரோடு இருக்கிறதுல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியும் இவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் தான் எனக்கு இவர் சொத்துல ஏதாவது கிடைக்கும் ரொம்ப கோவச்சுக்கிறீங்க நாங்கள் என்ன கேட்டோம் பத்து மணியிலேருந்து நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தானே அதுக்கு பதில் சொல்லிவிட்டு போங்களேன் பத்து மணிக்கு நான் ஸ்கூலில் இருந்தேன் எந்த ஸ்கூல் ஹோலி கிராஸ் அங்கே நான் பிரின்சிபல் அங்கே நீங்கள் இருந்ததுக்கு சாட்சியங்கள் இருக்கும் இல்லையா நிச்சயம் ஆஃபீஸில் கேளுங்க அங்கே உட்கார்ந்துருந்த கிளார்க்குகளை கேளுங்க டியூனை கேளுங்கள் நான் கிளாஸ் எடுத்த மாணவிகளை கேளுங்கள் யாரை வேணால் கேளுங்கள் வெரி குட் அதுதான் எங்களுக்கு தேவையான விவரம் நீங்கள் என்ன சந்தேகிச்சது நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட எங்கள் கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமில்லாத இவருடைய உறவுக்காரங்க நாலு பேர் இருக்காங்க அவங்க எங்கே இருந்தாங்கன்னு கேளுங்க அங்குள்ள யார் யாருக்கு இவர் இறந்து போகிறதுனால லாபம்னு கேளுங்க கேட்கத்தான் போகிறோம் கவலைப்படாதீங்க யாருக்கு போகாமல் யாருக்கு இவர் சொத்துல ஆசை யாருக்கு இவர் இறந்தால் லாபம் எல்லாம் விசாரிங்க என்றால் கண்களை துடைத்துக்கொண்டு பிறகு அவர் உடலின் அருகில் சென்று சற்று நேரம் அமைதியாக பார்த்தாள் மிகவும் கஷ்டப்பட்டு அழுகையை கொண்டு சிவபிரகாசம் போயிட்டீங்களா என்று மெல்ல சொல்லிக் கொண்டாள் அப்புறம் அழுதாள் கண்களை பிரயத்தனத்துடன் துரைத்து ஓரமாக நின்றாள் வாங்க கணேஷ் என்ன நீங்கள் தான் முதல்ல பார்த்தீங்களா ஆமாம் சார் டிசி மெலிய வெயில் கண்ணாடியை வீட்டுக்குள்ளும் அணிந்திருப்பது ஒரு குறிக்கோளுடன் தான் என்று நினைத்தான் மீசையை பின்னங்கையால் தள்ளி கொண்டார் உங்களுக்கு பத்தரை மணிக்கு டெலிஃபோன் வந்ததுன்னு பழனிவேல் சொன்னார் ஆமாம் சார் நீங்கள் வந்து பார்த்தப்ப சுத்தமாக இறந்திருந்தார் பழனிவேல் இன்குவஸ்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா ஃபோட்டோகிராஃபரின் கிளிக் கிளிக் கேட்டது புகைப்படங்களாக எடுத்து தள்ளி கொண்டிருந்தார் உடல் கிடந்த வாக்கில் இரண்டு உடலின் மிக அருகே அறையின் திறந்த வாசல் திறந்த ஜன்னல் அறையுடன் தொடர்பிருக்கும் மற்ற அறைவாசல்கள் கணேஷ் நீங்கள் வந்தப்போ இந்த ரூம் கதவு திறந்திருந்தது இல்லையா ஆம் சார் வைட் ஆங்கிள் லென்ஸ் போட்டு ஒன்று எடுத்துருவா எடியா எடியா இதெல்லாம் என்ன கேள்வி பிளட் எடு இந்த ஆளோட உயிருள்ள படம் ஏதாவது இருக்கா ஃபுட் பிரிண்ட் எதாவது பார்த்தீங்களா பள்ளிவேல் பார்த்தேன் சார் சரியாக தெரியலை ஃபிங்கர் பிரிண்ட் நிறைய கிடைக்கும் கணேஷ் நீங்கள் எதையும் டிஸ்டர்ப் பண்ணலையே இல்லை பார்த்த உடனே தகவல் சொல்லிவிட்டு வெயிட் இருக்கேன் இவர் சொத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா எதாவது சொன்னாரா இல்லை நான் இதுக்கு முந்தைய இவரை சந்தித்ததே இல்லை உங்கள் கிட்ட டெலிஃபோனில் பேசுகிறப்போ என்ன வார்த்தைகளை உபயோகித்தார் என்னை கொலை செய்ய சதி நடந்துக்கிட்டு இருக்குன்னார் நடந்துக்கிட்டு இருக்குன்னாரா ஆமாம் சதி ஆமாம் சதினா நாலஞ்சு ஆள் வேணும் இல்லையா வசந்த் சதீனா என்ன அர்த்தம் வஞ்சனைன்னு சொல்லலாம் சார் சதினா ரோஹிணி தாழ ஒத்து வட்டம் சீக்கிரம்னு எத்தனையோ அர்த்தம் இருக்குது சார் சரியா போச்சு ஒன்றை போய் கேட்டேன் பாரு சதீனா ரெண்டு மூணு ஆள் செய்கிறதுன்னு சொல்லிட முடியாது சதிகாரன்னு ஒருமை கூட வருது இல்லையா இந்த ஆளுக்கு உறவுக்காரங்க நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் இவருடைய லிமிடெட் கம்பெனியில் டைரக்டர் சார் என்றாள் காந்தா அப்படியா நாலு பேரும் எங்கே இருந்தாங்கன்னு விசாரிச்சிட்டா போகுது எல்லோரும் வருவாங்க பாருங்கள் கம்பெனிக்கு தகவல் போகலையா போயிருக்குது அருணாச்சலம் அருண்னு கூப்பிடுவாங்க அவரை முதல்ல விசாரிங்க அவருக்கு தான் ரொம்ப கோபம் எதில் பெரியவர் என்னை கல்யாணம் செய்திக்க தீர்மானித்ததில் எங்கேயா அந்த கூர்க்கா இதுராவோ சாப் அன்னைக்கு போலே கோய் இது ஆயாத்தா ஆ சாப் கோன் ஆயாத்தா அருண் சாப் ஆயத்தே கப் கரீப் தஸ் சாடே தஸ் பஜ்ஜே டிசி மற்ற அதிகாரிகளை பார்த்தார் ஏயா எல்லாரும் சும்மா உட்காந்துட்ருக்கீங்க போய் அந்த ஆளை கூட்டிகிட்டு வாங்கயா யார பத்து பத்தரை மணிக்கு அந்த அருண் இங்கே வந்தாராம் என்னையா கேஸ் நடத்துகிறீங்க முதல்ல அந்த ஆளை விசாரிக்காமல் சார் இவங்க கூட இந்தி பேச ஆள் இல்லை பாழாக போச்சு ஓடுங்க ஓடுங்க முதல்ல கணேஷை பார்த்தார் ஆல்ரைட் கணேஷ் நீங்கள் போகலாம் பள்ளிவேல் இவர் சொன்ன விவரங்களை எல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டீங்கல்ல சரி போயிட்டு வாங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்களை மறுபடியும் தேவை இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணுறோம் யூ ரிட் அ குட் திங் ரிப்போர்ட்டிங் டு அஸ் இமீடியட்லி கணேஷ் சற்று தயங்கிவிட்டு வா வசந்த் போகலாம் என்றான் காந்தா தன் நகங்களை பார்த்து கொண்டு இருந்தது சற்று வினோதமாக இருந்தது காரில் ஏறிக்கொண்டதும் பாஸ் என்ன அப்படி கல்விட்டார் சால்வ் பண்ணிட்டாங்களே அந்த ஆளாக தான் இருக்கும் ரொம்ப சிம்பிள் கேஸ் இது என்ன சிம்பிள்ங்கிறீங்க பெரியவர் அம்மாவை கல்யாணம் செய்துக்கிறது நாலு உறவுக்காரங்களுக்கும் பிடிக்கலை தீர்த்து கட்டிட்டாங்க சதி பண்ணி நாலு பேரோ மூணு பேரோ ரெண்டு பேரோ என்ன உளறீங்க பாஸ் ஏன் கொலை பண்ண வரவன் கூர்கா பார்க்கும்படியா பட்ட பகலில் வந்துட்டு போவான் கொலை பண்ணணும்னு உத்தேசத்தோடு வந்திருக்க மாட்டான் சண்டை போட வந்திருப்பான் கோபாவேஷத்தில் என்ன உளறீங்க பாஸ் மறுபடியும் ஏண்டா அந்த ஆள் நம்மக்கிட்ட என்ன சொன்னார் என்னை கொல்ல சதி இருக்குதுன்னு தானே குழப்பாத நமக்கும் இந்த கேஸுக்கும் இனி சம்மந்தம் இல்லை பேசாமல் கலந்துக்க வேண்டியது தான் செஷன்ஸுக்கு போகிறப்போ நம்ம ப்ராசிக்யூஷன் விட்னஸாக கூப்பிடுவாங்க அப்போ மேற்கொண்டு விஷயம் தெரியும் இப்போ நாம் துறை கேஸை கவனிக்க வேண்டியது முக்கியம் காந்தா பேரில் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை வரல காஸ்டயன் அழிவை வச்சுருக்கா பத்தரை மணிக்கு அவள் எங்கே இருந்தான்னு ஒரு பள்ளிக்கூடமே சாட்சி சொல்ல போகுது போகட்டும் நம்ம பொறுத்தவரையிலும் கேஸ் முடிஞ்சிருச்சு என்னவோ அப்படி தோணலை என்றான் வசந்த் அத்தியாயம் ஒன்று நிறைவடைந்தது நன்றி அத்தியாயம் இரண்டில் சந்திப்போம் இந்த லைக் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க